திரும்பியும் ஏதோ பிரச்சனை. இந்த மேட்ச் ஃபுல்லாவே பிரச்சனையா தான் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கன்னியாகுமரி கிரிக்கெட்டர் ராஜு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, டான்ஸிங் கோச்சிங் கிளாஸ் அண்டு ட்ராயிங் கோச்சிங் கிளாஸ், இந்த ரெண்டு இதும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து இவங்க வந்து ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்க. நிறைய பேருக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அவங்கக்கிட்ட வந்து ப்ராப்பரான கோச்சிங் இருக்காது. அவங்கள வந்து ப்ராப்பராக கோச்சிங் கொடுத்து அவங்கள வந்து காம்படிஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க, ரியாலிட்டி ஷோ அந்த மாதிரி. உங்களுக்கு யாருக்காச்சும் இவங்களோட இதில் ஜாயின் பண்ணேன்னா இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு, தரமாகவே. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ட்ராயிங் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்க, அப்புறம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அரசு பயிற்சி வச்சு ஆசிரியர்களை வச்சு பயிற்சி கொடுத்து டிடிசின்னு ஒரு எக்ஸாம் எழுத வச்சு அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வேலை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கேட்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு ஜாயின் பண்ணேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. பி பூலில் தேர்ட் மேட்ச், நம்ம வந்து எல்லா மேட்சை கவர் பண்ணல, லீக் மேட்சஸில் 2-3 மேட்ச் நல்ல மெயின் மேட்ச் பார்த்து கவர் பண்ணுறோம். பி பூலில் தேர்ட் மேட்ச், விஎஸ்ஓபி விசஸ் கேஎல்எம் பாய்ஸ் கோபியானா டீம். சஃபிகனா தான் கேப்டன். 5 ஓவர் மேட்ச்சு, ரெண்டு டீமுமே தரமான டீம் தான். மேட்ச் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் வரைக்குமே போர் அடிக்காமல் தான் போகும் மேட்ச்சு, ஏன்னா நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, முரட்டு அடி அடிப்பாங்க. 5 ஓவர் மேட்ச்சு, ஸ்ட்ரைக்கில் ஜோயல், ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு மஹி, லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருக்கலாம் ஏற்கனவே, நல்ல பவுலிங் போடுவார். ஃபர்ஸ்ட் பால் நேராக எழும்பிருக்கு, கேட்ச், விக்கெட், விக்கெட். ஃபர்ஸ்ட் பாலே ஜோயலோட விக்கெட் எடுத்துருக்காரு மஹி. மஹி வந்து நல்ல ஒரு பவுலர், தரமான ஒரு பவுலர். இந்த மேட்சில் பாஸ் ஆகிற டீம் தான் குவார்ட்டர் ஃபைனலுக்கு என்ட்ரு ஆவாங்க. ஒரு மெயின் மேட்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் லிபின், செகண்ட் பால் மஹி டு லிபின், செகண்ட் பாலே போல் எடுத்துருக்காரு மகி. ஒரு நல்ல பவுலர், மறுபடியும் அவரோட பவுலிங்கை உறுதி பண்ணி விக்கெட் எடுத்துருக்காரு. ஒரு ஸ்ட்ரைக்கில் லல்லு, ஃபோர்த் பால், நல்ல ஒரு கற்று பால், கேட்ச், விக்கெட். 3 விக்கெட் எடுத்துருக்காரு மகி. லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்கில் டிலன், நல்ல ஒரு கற்று பவுலிங், தரமான ஒரு ஃபேஸில் வந்திருக்கு. டாட் பால், ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 2-3 விக்கெட். ஃபஸ்ட் ஓவர் மெயின் ஓவரான மஹியோட ஓவரை வந்து நல்லா போட்டிருக்காரு, 2 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு சாம், ஸ்ட்ரைக்கில் ஜோபின், நல்ல கரெக்டாக வந்து இந்த ஒரு ஃப்ளெக்ஸ் இருந்து அதை மறைச்சிட்டு ஃபஸ்ட் பால் டாட், ஃபஸ்ட் பால் டாட் பால், செகண்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால், கரெக்ட் அடிக்கல, சிங்கிள் ரன். தேர்ட் பால் டிலன் டு சாம், கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க 3வது பந்தில். லாஸ்ட் 2 பால்ஸ், நல்ல ஒரு ஸ்லோவர் பால், பால் மேலேருந்து அப்படியே வந்து இறங்கியிருக்கு, டாட் பால். இன்னும் ஒரு பால் இருக்கு 2வது ஓவரில், கேட்ச், விக்கெட். லாஸ்ட் பாலில் விக்கெட் எடுத்துருக்காரு டிலனோட விக்கெட்டை சாம். 2 ஓவருக்கு 5 ரன், 4 விக்கெட் போயிருக்கு. 2வது ஓவர் 3 ரன் மட்டுமே தான் கொடுத்துருக்காரு சாம். 3வது ஓவர் போடுறதுக்கு கிரண், ஸ்ட்ரைக்கில் ஜோபின். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், ஆஃப் சைடு போட்ட பந்து,
இப்போவும் சொல்லலாம் ஸ்ட்ரைக்கில் விஜின் மேட்சை பொறுத்து ஆடக்கூடிய பிளேயர், மேட்சை மாற்றியதுக்கு வாய்ப்புண்டு. தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட் எங்கேயோ அடிச்சிருக்காரு. சிக்ஸ் நான் இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன், மேட்சை மாற்றியதுக்குள்ள கெப்பாசிட்டி விஜினோட பேட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் மேட்சை பொறுத்து ஆடுவார். லாஸ்ட் த்ரீ பால்ஸ் நாலாவது பந்து மறுபடியும் நல்ல ஒரு ஷாட் ஃபுல் டாஸ் பால் சிக்ஸ் ஆறு ரன். லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்கில் ஜோபின் கரெக்டாக மீட் ஆகல, கேட்ச் விக்கெட் ஜோபினோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகிருக்கு. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 25 விக்கெட். நல்ல ஒரு போலிங் போட்டுருக்காங்க கேஎல்எம் பாய்ஸ். நாலாவது போடுற அபி ஓடல, செகண்ட் பால் நல்ல ஒரு கேப் ஷாட் 4 ரன் கேப்ல அடிச்சிருக்காரு. லாஸ்ட் த்ரீ பால்ஸ் நாலாவது பந்து கரெக்டாக மீட் ஆகல, டாட். லாஸ்ட் டூ பால்ஸ் அவுட் விக்கெட். அஞ்சாவது பந்து விக்கெட் விழுந்திருக்கு ரன் அவுட்ல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் எப்பி அபி டு எப்பி. லாஸ்ட் பால் நாலாவது ஓவர் ஓடல, நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 24 6 விக்கெட். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பிரமோத், இதுவரைக்கும் கேஎல்எம் பாய்ஸ் அவங்க பக்கம் தான் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு போலிங் ஃபர்ஸ்ட் பாலே டாட், செகண்ட் பால் கரெக்டாக மீட் ஆகல விஜயனோட பேட்டில், டாட் பால். தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட் சிக்ஸ். ஃபோர்த் பால் நல்ல ஒரு கீப்பிங் அவுட் ஆக்கி அங்கே அப்பீல் பண்ணுறாங்க. ரெண்டு பால் இருக்கு இன்னும், கரெக்டாக மீட் ஆகல, ரெண்டு ரன் ஓட பார்ப்பாங்க. விஜயனோட விக்கெட் போனாலும் ஒன்று, விஜயனோட விக்கெட் போகக்கூடாதுன்னு எப்பி அவரோட விக்கெட்டை தியாகம் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு பால் இருக்கு இந்த ஓவரில், லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட. நல்ல ஒரு ஷாட் லாஸ்ட் பால்லையும் அடிச்சிருக்காரு, காத்து கொண்டு போயிருக்கு சிக்ஸ். அந்த விக்கெட்டு போனாலுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஓடினாங்க. லாஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சிருக்காரு விஜின். அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 41 42 ரன் அடித்தா வின் பண்ணலாம் கேஎல்எம் பாய்ஸ். விஎஸ்ஓபி டீம் கண்டிப்பாக போலிங் போட்டு பிடிக்கலான்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல வருவாங்க. மேட்ச் லாஸ்ட் வரையும் டஃப்பாக தான் போகும். ஓப்பனிங் பேட்டிங் கோபி சஜித், ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அசீம், ஸ்ட்ரைக்கில் கோபி. ஃபர்ஸ்ட் பால் பேக்கில் சிங்கிள் அடிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாலே கோபி. ரெண்டு பால் சிங்கிள் போயிருக்கு, தேர்ட் பால் மறுபடியும் சிங்கிள். ஃபோர்த் பால் கிளீன் பால், இன்னொரு வேகம் தரமான ஒரு ஃபேஸில் வந்த பந்து. லாஸ்ட் ஒன் பால் நல்லாவே போட்டிருக்கார் அசீம், அகைன் குட் பவுலிங் டாட் பால். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 3 1 விக்கெட். கோபியோட விக்கெட் வந்து இங்கே லாஸ் ஆயிருக்கு, ஒரு பெரிய விக்கெட்னே சொல்லலாம். இது நல்லா போட்டிருக்காங்க இதுவரைக்கும், ரெண்டு விக்கெட் மெயின் விக்கெட்டான ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. மேட்ச் வந்து டஃப்பாக தான் போகும் லாஸ்ட் வரைக்கும். செகண்ட் பால் நல்ல ஒரு பவுலிங் டாட். தேர்ட் பால் நேராக ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு, டாட் பால். ஃபர்ஸ்ட் மூணு பால் நல்லா போட்டிருக்காரு, அதில் ஒரு விக்கெட்டு. இன்னும் இந்த ஓவரில் மூணு பால் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் கிரண் டு டிலன் நேராக எழும்பிருக்கு, கேட்ச் விக்கெட். ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட்டு கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ரன் கம்மி அடித்தாலுமே வேறு லெவலில் பவுலிங் போடுவாங்க விஎஸ்ஓபி டீம். மெயின் விக்கெட் ரெண்டு விக்கெட் போயிருக்கு,
அஞ்சாவது பந்து நல்ல ஒரு போலு காலில் பட்டிருக்கு. கொஞ்சம் கூட நீங்க இருந்தாங்கன்னா போல்டு ஆயிருக்கும். நல்ல ஒரு போலிங் டிலன். லாஸ்ட் ஒன் பால் இதுவரைக்கும் நல்லா போட்டுக்காரு டிலன். கிளீன் போல்டு முன்ன உளுந்து தரமான ஒரு ஃபேஸில் வந்திருக்கு. டிலன் வந்து விக்கெட் எடுத்துருக்காரு. இந்த ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 4 விக்கெட். நல்ல ஒரு போலிங் போட்டுருக்காங்க விஎஸ்ஓபி. செகண்ட் ஓவர் போட்ட டிலன் ஒரு ரன் மட்டுமே கொடுத்து, அதுவும் ஒயிட் பால், அது ஒரு ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்துருக்காரு. நல்ல ஒரு போலிங் டிலன். கம்மி ஸ்கோர் சுச்சுவேஷனில் நல்லா போட்டிருக்காங்க அவங்க டீமுக்காண்டி. அதுவும் இல்லாமல் ஜோயல் ப்ரோ வந்து சம்மதிக்கணும். அவங்க டீம் கம்மியான ஸ்கோர் அடித்தாலுமே அடிக்கலாம் பாஸ் பண்ணலாம் சொல்லி ஒரு என்கரேஜ் மாதிரி கொடுக்குறாரு. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு இப்னோ, ஸ்ட்ரைக்கில் வந்து சாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த மேட்ச் வந்து ஒரு டஃப்பான மேட்சாக தான் போகும் லாஸ்ட் வரைக்குமே. இந்த ஓவர் அவங்க நல்லா போட்டாங்கன்னா பேட்டிங் டீமுக்கும் கொஞ்சம் டஃப் இருக்குது. இந்த ஓவரில் ரெண்டு ஏதாச்சும் அடித்தாங்கன்னா ரெண்டு டீமுமே கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நேராக எழும்பிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் ஆயிருக்கு, அதை வந்து பிடிக்கல. சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மகி. இன்னும் ரெண்டு பால் இருக்கு இந்த ஓவரில். அகைன் ஃபுல் டாஸ் பால். கேட்ச், அதை மறுபடியும் மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு பால் இருக்கு இந்த ஓவரில். இது ஃபீல்டிங் டீம் ரொம்ப சவுண்டாட் இருக்குது. நல்ல ஒரு எஃபெக்ட் விளையாடியாங்க. நல்ல ஒரு கட்டுற பால், மறுபடியும் டாட்டு. நல்லா போட்டிருக்காரு இபினோ. 3 ஓவர் தரமான ஒரு ஓவர் அமைஞ்சிருக்கு விஎஸ்ஓபி டீமுக்கு. 3 ஓவருக்கு 8 ரன், 4 விக்கெட் போயிருக்கு. தரமாக ஓவர் போட்டிருக்காங்க விஎஸ்ஓபி டீம். இன்னும் 12 பாலுக்கு 33 ரன் அடிக்கணும். மேட்சை வந்து அவங்க பக்கம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. 4வது ஓவர் போடுறதுக்கு ஜோபின், ஸ்ட்ரைக்கில் மகி. 12 பாலுக்கு 33 ரன் அடிக்கணும். நல்ல ஒரு எஃபெக்டில் விளையாடிருக்காங்க. 3 ஓவர் 8 ரன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க விஎஸ்ஓபி. நல்ல ஒரு போலிங், ஃபர்ஸ்ட் பாலே டாட்டு. வேற லெவலில் என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே. ஒரு சின்ன ஸ்கோரை நல்ல போலிங் போட்டு பிடிக்கிறாங்க. இந்த மேட்ச் முடியல, லாஸ்ட் வரைக்கும் யாரும் பக்கன்னு சொல்லவே முடியாது. 11 பால் இருக்கு, 33 ரன் அடிக்கணும். செகண்ட் பால் நல்ல ஒரு ஷாட். இப்போதான் சொன்னேன் மேட்ச் யார் பக்கம் போகன்னு தெரியாது. செகண்ட் பால்லே 6 அடிச்சிருக்காரு மகி. நான் பவுலர் மட்டும் கிடையாது பேட்ஸ்மேன் சொல்லி அடிச்சிருக்காரு மகி. லாஸ்ட் 3 பால்ஸ், 4வது பந்து நல்ல ஒரு ஷாட் எங்கேயோ போகுது. சாம் அடிச்சிருக்காரு 6, குட் ஷாட். மேட்சை வந்து மாற்றி 7 பால் இருக்கு இன்னும். இந்த ஓவரோட லாஸ்ட் பால். இன்னும் 7 பாலுக்கு 20 ரன் அடிக்கிறோம். இந்த பாலில் 6 அடிச்சாங்கன்னா அடுத்த 2 ஷாட் தான் அடிக்கிறோம். 4 ரன் அடிச்சிருக்காங்க லாஸ்ட் பாலில். ஃபுல் டாஸ் பால் அது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 25, 4 விக்கெட். இன்னும் ஒரு ஓவருக்கு 16 ரன் அடிக்கணும். 6 பாலில் 2 ஷாட் வெளியே அடிச்சே ஆகணும். லாஸ்ட் ஓவர் 16 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஜோயல். ஃபஸ்ட்டு பால் தான் மேட்ச்சு, ஃபஸ்ட்டு 2 பால் தான். ஃபஸ்ட்டு பால் நல்ல ஒரு பாலு. ஃபஸ்ட்டு பாலே டாட் எடுத்துருக்காரு ஜோயல். இன்னும் 5 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். மேட்ச்சு இன்னும் முடியலை, லாஸ்ட் வரைக்குமே சொல்ல முடியாது என்ன நடக்குதுன்னு. 5 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். நல்ல ஒரு மேட்ச்னே சொல்லலாம் இந்த மேட்சை. கம்மி ஸ்கோராக இருந்தாலுமே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்ல டீம் ஒரு உற்சாகப்படுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. செகண்ட் பால் உள்ள போட்ட பந்து சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. 4 பாலுக்கு 15 ரன். தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட், 6 அடிச்சிருக்காரு ரைசன். 6 இன்னும் 3 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். 3 பால்ஸ், 9 ரன்ஸ் நீடு. லாஸ்ட் 3 பால்ஸ், 4வது பந்து நல்ல ஒரு ஷாட், மறுபடியும் 6. இன்னும் 2 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். 2 பாலுக்கு 3 ரன். தப்பு பண்ணியிருக்காங்க முன்ன குத்தி. இந்த பால் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. டாட் எடுத்திருக்கணும், மிஸ் பண்ணி 6 கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 பாலுக்கு 3 ரன் மட்டுமே தான் அடிக்கணும். மேட்ச் லாஸ்ட் வரைக்குமே சொல்ல முடியாது யார் பக்கம் இருக்கேன்னு.
லாஸ்ட் டூ பால்ஸ் த்ரீ ரன்ஸ் நீடு. நல்ல ஒரு பாலு. இன்னும் ஒரு பாலுக்கு மூணு ரன் அடிக்கணும். மேட்ச் நான் சொன்ன மாதிரி தான், இந்த மேட்ச் டஃப்பாக தான் போகும்னு சொன்னேன். கம்மியான ஸ்கோராக இருந்தாலுமே ஒரு பாலுக்கு மூணு ரன். ஜோயல் டு சாம். நல்ல ஒரு பாலு. ஒயிடு கொடுத்துருக்காங்க, ஒயிட் பால். ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும். மேட்ச் வந்து லாஸ்ட் வரைக்கும் த்ரில்லிங்காக போகுது. உள்ளே போட்டிருந்தா கூட சிங்கிள் ரன் கிட்ட வந்திருக்கோம், மேட்ச் பாஸ் ஆகிருக்கலாம். இன்னும் ஒரு பாலுக்கு ரெண்டு ரன், மேட்ச் ஒரு த்ரில்லிங்கான மேட்சாக போகுது. மறுபடியும் ஒயிட் கொடுத்துருக்காங்க, ஒயிடு, ஒயிட் பால். இன்னும் ஒரு பாலுக்கு ஒரு ரன், லாஸ்ட் ஒரு பால் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஜோயல். ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும். இந்த பால் டாட் பண்ணாங்கன்னா சூப்பர் ஓவரா முடியும். மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பரபரப்பான மேட்சா போகுது. ஒரு பாலுக்கு ஒரு ரன், மேட்ச் அவங்க பக்கம் இருந்த மேட்ச் அப்படி மாத்தி விட்டுருக்காரு. ரெண்டு ஒயிடு போட்டு லாஸ்ட் ஒன் பால். நல்ல ஒரு ஷாட் சிக்ஸ். விஎஸ்ஓபி டீம் வந்து இந்த மேட்சை வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க லாஸ்ட் ஓவரில். மேட்ச் மாறி இருக்கு. விஎஸ்ஓபி டீம் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. குவார்டர் ஃபைனல் ஆடி என்ட்ரு ஆகியிருக்காங்க கேஎல்எம் பாய்ஸ் டீம். மேட்ச் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.